புலவே எழுந்திடுவாய் இன்பமிழிசை பாட இறை வரங்கள் பொழிந்திடுவோம் விமலனின் புகழ் பாட சங்கோலி நாதமும் மங்கள கீதமும் எங்கும் முழங்கிடவே தங்க மனங்களி வாழும் இறைவன் சங்கமமாகிடவே இனி அவன் பலியினிலே இணைந்து ஒன்றாகிடவே ஆட்சி மலர்ந்திடவே அவர் சாட்சிகளாகிடுவோம். கடவுளே, உமது கோவில் நடுவில் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக. உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே இந்த திருப்பலியின் வழியாக சிறப்பாக சகோதரர் தயா தேவராஜா தன்னுடைய 57வது பிறந்தநாளை அவர் கல்முனையிலே தன்னுடைய விடுதி மாணவர்களோடு சேர்ந்து கொண்டாடுகின்றார். இறைவன் அவருக்கு வேண்டிய ஆசிரியர்களை கொடுத்து அவர் பணிவாழ்விலே சிறந்திருக்க ஆன்மீக சிறு நலன்களை கொடுத்திட அவருக்காக மன்றாடுவதோடு, அதே வேளையிலே இன்றைய நாளிலும் மரித்து போய் நினைவு கூறுகின்ற திரு திருமதி ஆண்டனி ஜோசப் குமாரகுலசிங்கே என்பவர்களுடைய ஆன்மசாந்திக்காகவும் அவருடைய பிரிவினால் வருந்துகின்றவர்களை தேற்றி எழ மன்றாடுவோம். அதே வேளையிலே இன்றைய நாளிலே 8வது நாளை நினைந்து ஆண்டவரிடம் வேண்டி நிற்கின்ற மேரி ஸ்டெலா பால்தசார் என்பவருடைய ஆன்மசாந்திக்காகவும் அவருடைய பிரிவினால் வருந்துகின்ற குடும்பத்தாருக்காகவும் வேண்டுவோம். அத்துடன் மறித்து போய் நினைவு கூறுகின்றவர்களான சோமசுந்தரம், சின்னதெரேசா சின்னம்மா, துரை சிங்கம், ஜெயபிரகாசம், கார்த்திகேசு, நிரோஜன், ஜெசிந்தா, சுபஸ்ரீ, அருட்தந்தை நிதிதாசன் ஆகியவர்களுக்காகவும் உத்தரிப்பு நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்காகவும் வேண்டி கொள்ளுவோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளின் ஊடாக சிறப்பாக ஓசியா ஆகமத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த மக்களுக்கு எத்தனையோ விதமான வழிகாட்டுதல்களை கொடுக்கின்றார், சட்டங்களை கொடுத்தார். அவைகளெல்லாம் எங்களுக்கு இல்லை என்று வாழுகின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஓசியா மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் செய்கின்ற பாவத்துக்கு உங்களுக்கு தண்டனை உண்டு, நீங்கள் செய்கின்ற பாவத்துக்கு நீங்கள் தண்டனை அனுபவிப்பீர்கள் என்பதை அங்கு ஓசியா மூலமாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். நாமும் இறைவனுடைய வழிகளை விட்டு விலகி செல்லாமல் இறைவனுடைய பாதையிலே அவர் காட்டுகிற நேரிய வழியிலே நடந்து செல்ல நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம், பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வருகின்றார்கள். அவர் அவரை குணமாக்குகின்றார். பேய் ஓடிவிடுகின்றது. அப்பொழுது அந்த மக்கள் சொல்கிறார்கள், இப்படி நாங்கள் எப்பொழுதும் எதையுமே பார்த்ததில்லை என்று இயேசுவை புகழுகின்றார்கள். ஆனால் பரிசேயர் என்ன சொல்கிறார்கள், பேய்களின் தலைவரை கொண்டுதான் இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று அவர் மேல் குற்றம் சுமத்துகின்றார்கள். நல்லது நடந்திருக்கிறது என்று பார்ப்பதற்கு பதிலாக அங்கே இயேசு மூலமாய் நடந்த அந்த நல்ல செயலை காணாமல் தவறு காணுகின்ற குற்றம் பலரிடம் இருக்கின்றது. அதே போன்று அங்கே அவர்களும் அவ்வாறு தான், நல்லவற்றை பார்ப்பதற்கு பதிலாக எப்பொழுதும் குற்றங்குறைகளையே பார்க்கிற மனநிலை நம்மிடம் இருந்தால் அவற்றை மாற்றிக்கொள்ளும்படி ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மை அழைக்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் இந்த திருப்பலியிலே தகுந்த விதமாக ஒப்பு கொடுக்க நம்முடைய குற்றங்குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ. மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தனையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பெயர் இன்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சியை அடைந்திடச் செய்வீராக. இத்திருப்பறினூடாக பிறந்த நாளுக்காக சகோதர தயாவுக்காக வேண்டி நிற்கிற வேண்டுதல்களை ஏற்று அவருடைய பணிவாழ்வு மேலும் சிறந்திருக்கவும், மேலும் ஆகாண்டவரை இத்திருப்பறினூடாய் மறித்து போய் நினைவு கூறுகின்ற அனைவருடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளவும், பிறவினால் வருந்துவோரை தேற்றி இரளவும் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எம்மக்கள் படும் அவலங்களிலிருந்து அனைத்து மக்களையும் காத்தருளும். அன்றாட உணவு அன்றாட தொழிலுக்காக பசி பட்டினியோடு பலவிதத்திலே துன்ப துயரங்களோடு தம் தேவைகளை நிறைவு செய்ய வரிசையில் காத்திருந்தும் நோய்பணிகளோடு வீடு திரும்புகிற மக்களுக்காகவும், நோய்வாய்ப்பட்டு வீடுகளில் வைத்திய சாலையில் இருப்போர், வயோதிபத்தினால் துன்பப்படுவோர், வெளிநாடுகள் வேறு இடங்களில் பலவித தேவைகளோடு பிரிந்து வாழும் உம் பிள்ளைகள் அனைவரையும் காத்து எம் நாட்டுக்கு எது தேவையோ அதை தந்து எம் மக்களுடைய அவலங்களில் இருந்து மீட்டு நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள் ஆபத்துக்கள் துன்ப துயரங்கள் நோய்பணிகள் விபத்துக்கள் இயற்கையான தங்கள் அழிவுகளிலும் கொடிய நோயிலிருந்தும் அனைவரையும் மீட்டருள வேண்டும் என்றும், மூடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 திருவசனங்கள் 4:7 11:13 வரை. ஆண்டவர் கூறுவது, இஸ்ரேல் மக்கள் தங்களை அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், அது என்னாலே அன்று. அவர்களை தலைவர்களை நியமித்து கொண்டார்கள், அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள், தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரிய மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன், என் கோபத்தை அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குற்றி இட்சையிடமிருந்து வந்ததென்றோ? அது கடவுள் அல்லவே? கலைஞன் ஒருவன்தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குற்றி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான், அப்பலிபீடங்களே அவன் பாவம் செய்வதற்கான காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சிற்றட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்கிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை, அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்கள் நினைவில் கொள்கின்றார்கள். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார், அவர்களே எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளம் படி அனைத்தையும் செய்கிறார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே.
இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்களுண்டு ஆனால் அவை பேசுவதில்லை, கண்களுண்டு ஆனால் அவை பார்ப்பதில்லை, செவிகளுண்டு ஆனால் அவை கேட்பதில்லை, மூக்குகளுண்டு ஆனால் அவை முகர்வதில்லை. இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கைகளுண்டு ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை, கால்களுண்டு ஆனால் அவை நடப்பதில்லை, தொண்டைகளுண்டு ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோனும் அவற்றை நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றைப் போலாவர். இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். இஸ்ரவேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்திலே பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஒட்டியதும் பேச இயலாதவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒரு போதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஒட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரங்களே, இன்று நாம் கேட்ட இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து முதல் வாசகம் நமக்கு தருகிற செய்தி, நான் ஆரம்ப முன்னுரையிலே சொன்னது போல, இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை தங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுகின்றார்கள். அது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே அல்ல என்பதை இந்த இறைவாக்கினர் ஓசை மூலமாக வெளிப்படுத்துகிறார். அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றி நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கென சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். இப்படி அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி வெளிப்படுத்துகிறார். கன்றுக்குட்டியை செய்கின்றார்கள், பலிபீடங்களை செய்து அங்கே பலியிடுகிறார்கள். இவைகளெல்லாம் பாவத்தின் மேல் பாவத்தை உண்டு பண்ணுகிற செயல்களாக இருக்கின்றன. நான் கொடுத்த வழிமுறைகள், நான் கொடுத்த அறிவுரைகள், அவற்றையெல்லாம் விட்டு தம் மனம் போன போக்கிலே சென்று அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அங்கு சொல்லப்படுகின்றது, தீச்செயல்களை நினைவு கொள்கின்றார்கள், அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார், அவர்களே எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். யார் இந்த பாவம் செய்தவர்கள் தண்டனை பெறுவார்கள் என்பதை ஆண்டவர்
இந்த ஓசேயாவின் ஊடாக வெளிப்படுத்தி நிற்கிறார். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நமக்கு காலத்தையும் நேரத்தையும் தந்து கொண்டு இருக்கின்ற பொழுது தவறு செய்தால் தவறிலிருந்து திருந்தி வாழ வேண்டும். திருந்தி வாழத்தான் நமக்கு அழைப்பு தந்து நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாய் வாழ. ஆகவேதான் நாம் நற்செய்தியிலே பல இடங்களில் வாசிப்பேன், உதாரி மகனுடைய வாழ்க்கை தெரியும். தந்தையை விட்டு விலகி சென்றாலும் திரும்பி வருகின்ற பொழுது அன்போடு அரவணைக்கின்ற அந்த தந்தையை விட மேலான அன்பு காட்டுகிறவராக நம்முடைய கடவுள் இருக்கிறார். ஆகவே பாவ வழிகளை விட்டு திரும்பி வர நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்பதை முதல் வாசு நமக்கு எடுத்து எம்புகிறது. நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தியிலே அங்கே பேய் பிடித்த பேச்சிழந்த பேய் பிடித்ததினால் அவர் பேச முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வருகின்றனர். பேயை அவர் ஓட்டி விடுகின்றார். உடனே அவர் பேச முடியாதவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் அதை பார்த்து என்ன சொல்கின்றார்கள், இஸ்ரேலிலே இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்று சொல்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் சொல்லலாம், இப்படி ஒருபோது நாங்கள் கண்டதில்லை என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள், இயேசுவை புகழ்கின்றார்கள். ஆனால் பரிசேயர் என்ன சொல்கிறார்கள், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு தான் இந்த பேயை துரத்திருக்கான், வேற எப்படி துரத்த முடியும் என்று சொல்லி அவரை ஏளனமாக பேசுகிற நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மனநிலை இயேசுவை ஏற்றுக்கொள்வது அல்ல, இயேசு செய்கிற நல்ல செயல்களை பார்ப்பதல்ல, இயேசுவுக்கு எதிராக எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருப்பது தான் அவருடைய செயலாக இருக்கின்றது. ஆகவேதான் இயேசு செய்த அருங்குறிகளை அற்புதங்களை பார்த்து அவற்றை மெச்சுவதற்கு பதிலாக அவற்றை புகழ்வதற்கு பதிலாக அவருக்கு எதிராக எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய மனம் அந்தளவிற்கு கல்லாகி அங்கே இறைவனுடைய வழிகள் அல்ல சாத்தானுடைய வழிகள் நிறைந்திருந்தன. அதனால் அவர்கள் நேரிய வழிகளை விட்டு தவறான வழிகளிலே வாழக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் வாழ்கின்றார்கள். பிரியமான சகோதரங்களே, இவ்வாறு நாமும் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்கின்றவர்களை நாம் சில நேரம் அவர்களை போற்றுவதில்லை, புகழ்வதில்லை. குறைகளை கண்டுபிடிக்க குறைதான் குற்றங்களை எங்கே குறை தேடிப்பிடிக்கிற அந்த பரிசெயத்தனம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கின்றது. அநேகமானவர்களுக்கு இந்த பரிசெயத்தனம் இருக்கின்றது. நல்லது நடந்திருக்கிறது என்றால், நல்லது நடைபெற்றிருக்கிறது என்றால் அது நல்லவற்றை பேச வேண்டும், அதை பேசுவதில்லை. பேசுவதெல்லாம் அவர்களுடைய குறை, சின்ன குறைகள் குற்றங்களை கண்டுபிடித்து அவர்களை மட்டந்தட்டி நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒரு செயலாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவருடைய இந்த அற்புத செயல் நமக்கும் நல்ல பாடத்தை தருகிறது. நாம் அப்படியல்ல, நல்லது செய்கின்றவர்களை நாங்கள் போற்றி புகழாவிட்டாலும் அவர்களுக்கு எதிராக வீணான கதைகளை பேசி அவர்களுக்கு அவருடைய நற்பெயரை கெடுப்பது சிறந்ததல்ல. பலர் அந்த நற்பெயரை கெடுக்கிற செயலிலே ஈடுபடுகின்றவர்களாக நம்முடைய வாழ்விலே இருக்கின்றோம். நாம் அவ்வாறு செய்வதை விட்டு திருந்தியவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு பெரிய மாநகரத்திலே இந்த கலைக்கூடங்கள், கலை பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. கலை என்றால் சித்திரம் ஏனைய அந்த கலைத்திறமைகள் கொண்ட செயல்பாடுகளை ஆரம்பிக்கின்ற அந்த பாடசாலைகள் ஆரம்பித்த பல பாடசாலைகள் அந்த இடத்துல இருந்தன. அது ஒரு பாடசாலை மிகவும் சிறப்பான பாடசாலையாக விளங்கியது. ஏனென்றால் அந்த பாடசாலையிலே தான் படிக்கிறவர்களிலே திறமையானவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வரைந்து செல்கிற சித்திரங்கள் எல்லாம் அங்கே முதலிடங்களை பெற்று அந்த பாடசாலை பெருமைக்குரிய பாடசாலையாக இருந்தது. ஒரு இளைஞன், அவனும் தான் அந்த பாடசாலையிலே செல்ல வேண்டும், சேர வேண்டும் என்று போகின்றான். போய் அங்கே நேர்முக பரீட்சையில் இருக்கின்றான். மூன்று பேர் இருந்து அவனை பரிசீலிக்கின்றார்கள். அவனுடைய திறமைகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அவனை பார்த்ததும் மெலிந்து ஒல்லியாக, அதாவது என்ன நீ பள்ளி போல இருக்கிற சாப்பிட்றலையா என்று கேட்பார்கள் சிலரை. அதே போல் பள்ளிகளெல்லாம் கொளுத்திருக்கின்றன, அதையும் விட அவன் அப்படி மெல்லிதாக இருந்தானான். அவனை பார்த்து, அவன் உடுத்திருந்த உடை அழுக்காயிருந்த அவனை பார்த்து அவனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டார். அவனுக்கு அவரை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். அவன் இன்னொரு போகின்றான். போய் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அந்த கலை பாடசாலையிலே அவன் சேர்ந்து கொள்ளுகிறான். அங்கே சேர்ந்து அவன் திறமைகளை வெளிப்படுத்துகிறான். அவனுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அங்கே கற்றுக் கொடுக்கின்றவற்றோடு சேர்ந்து தன்னுடைய திறனையும் பயன்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு அந்த பாடசாலைக்கு பெருமை தேடிக் கொடுக்கின்றான். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பாடசாலையிலே பலர் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு தேடிக் கொடுக்கின்றான்.
அவனுடைய செயல்பாடுகள் அவ்வாறு திறமையாக இருந்தன. அதனாலே அங்கே பார்க்கின்ற பொழுது அவன் வரைந்த சித்திரங்கள் பல அங்கே துண்டு பிரசுரங்களிலே போடப்பட்டு அவனுடைய பெயர் மிகவும் பறைசாற்றப்பட்டு பல இடங்களிலே ஒட்டப்பட்டு அவனுக்கு புகழ் தேடி கொடுத்து கொண்டிருந்தது. பத்திரிகைகளும் அவனை பேட்டி கண்டு பலவிதமான நல்ல செய்திகளை அங்கே போட்டு கொண்டிருந்தன. அவன் அவ்வாறு மோசமான நிலையிலே இருந்தாலும், அவன் பார்க்கின்றதற்கு மெலிந்திருந்தால் மழுக்கோடு இருந்தாலும், அவன் உயர்ந்து வரக்கூடிய வாழ்வு அவனிடம் இருந்ததை முதல் அந்த பெரிய திறமையான கலைப்பாடசாலை என்று சொன்னதில் இருந்த அந்த நேர்முகத் தேர்வை நடத்தியவர்கள் கண்டுகொள்ளவில்லை. பிறகு ஒரு அவர்களுக்குள்ளே ஒரு கூட்டம் போட்டு அதிலே சொல்லுகிறார்கள், நாம் தவற விட்டு விட்டோம், இப்படியான ஒரு திறமையானவனை நம் பாடசாலையிலே சேர்த்திருந்தால் இன்னும் நமக்கு பெருமை சேர்க்கப்பட்டிருக்கும், நம் பாடசாலைக்கு பலர் வந்திருப்பார்கள் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே தங்களுடைய தவறை உணர்ந்து பேசிக்கொண்டார்களாம். ஆம் பிரியமான சகோதரர்களே, முன் சார்பு எண்ணங்கள் தான் வளர்ச்சியை தடுக்கும். முன் சார்பு எண்ணங்கள் தான் வளர்ச்சியை தடுக்கும் புல்லுருவிகள். நாம் பலரை பற்றி முதலிலே இவர் இப்படித்தான் அப்படித்தான் என்று தீர்மானித்து கொள்வது அது நம்முடைய வளர்ச்சியையும் தடுக்கும், அவருடைய வளர்ச்சியையும் தடுக்கும். ஆகவே அந்த நிலையிலிருந்து மாறி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நல்லது செய்கின்றவர்களை போற்றவும் நல்லதை பார்க்கவும் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய வழியிலே நடந்து செல்ல முயற்சி எடுப்போம். ஆமீன். இவ்வேளையிலே அனைவரும் எழுந்து நின்று நம் மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஏற்பணிப்போம். எல்லாம் வல்ல அன்பு தெய்வமே, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைய நாளிலே சிறப்பாக இந்த திருப்பலியின் வழியாக பிறந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்தி வேண்டுதல் செய்கிற அந்த சகோதரனுக்காக, அவரோடு இருக்கின்ற அந்த விடுதி மாணவர்களுக்காக அவருடைய எதிர்காலம் சிறக்க வேண்டி நிற்கின்றோம். மேலுமாக இன்றைய நாளிலே எட்டாம் நாளை நினைந்து நமக்கு நன்றி செலுத்தி அவருடைய ஆன்ம சாந்திக்காக வேண்டி நிற்கிற அந்த குடும்பத்தாருக்காக அவருடைய கவலை வேதனை கண்ணீரை போக்கும்படியாய் வேண்டுகிறோம். இன்னும் மறந்து போய் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதத்தில் ஏற்பணிக்கின்றோம். அவர்கள் வாழ்ந்த காலங்களில் குற்றங்குறைகள் செய்திருந்தால் அவற்றையெல்லாம் நீர் மன்னித்து நம்முடைய விண்ணக வாழ்வுக்குள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும். அவர்களுடைய பிரிவினால் வருந்து நிற்கின்ற அனைவரையும் நீர் தேற்றியறளும். ஆண்டவரே, மேலுமாக நீரையே தந்தைக்குரிய பரிபோடு எம் நாட்டையும் பாதத்திலே அர்ப்பணிக்கும் இந்த வேளையில் கண்ணோக்கி பாரும். எம் நாடுபடும் அவலங்களிலிருந்து இந்த நாட்டுக்கு எது தேவை என்பதை நீரே அறிவீர், அவற்றை தந்து வழிநடத்துவீராக. எம் மக்கள் அன்றாட உணவுக்கு அன்றாட தொழிலுக்கு படும் துயரங்கள் தம் தேவைகளை பூர்த்தி செய்ய வரிசையில் காத்திருந்தும் கிடைக்காமல் ஏக்கத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் மனநோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக, நோயாளிகளாகி இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். நோயுற்றவர்களாக வீடுகளில் வைத்திய சாலையில் இருப்போர், வயோதிபத்தினால் துன்பப்படுவோர், வெளிநாடுகள் வேறு இடங்களில் பற்பல தேவைகளோடு பிரிந்து வாழும் உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் உம்முடைய பீடத்தண்டி கொண்டு வருகிறோம். அன்பான தகப்பனே, அவர்களுக்கெல்லாம் உம்முடைய ஆசீரும் அருளும் கொடுத்தருளும். மேலுமாக நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள் ஆபத்துகள் துன்ப துயரங்கள் நோய் பணிகள் விபத்துக்கள் இயற்கை அனைத்தங்கள் அழிவுகளிலும் கொடிய நோயிலிருந்தும் நம்மை மீட்டு உம் பிள்ளைகளாய் அரவணைத்து, என் பிள்ளைகள் பாடசாலை செல்ல முடியாமல் இந்த நாட்கள் இருக்கிறார்கள், என் பிள்ளைகளை ஆதரித்து ஆசீர்வதித்து அவர்கள் கல்வியில் ஞானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்த எதிர்காலத்திற்கு வேண்டிய தம்முடைய வாழ்வை அமைத்துக்கொள்ள அவர்களுக்கு நல்லுள்ளத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இறைவனேவும் பாதத்தில் காணிக்கையாக யாவந்தோ, இறைவனேவும் பாதத்தில் காணிக்கையாக யாவந்தோ, இயற்கையின் முழுமையாய் இனிதுடன் யாவந்தோ, சுவாசிக்கும் தூய்மை காற்றும் அருந்தும் தூய நீரும், சுவாசிக்கும் தூய்மை காற்றும் அருந்தும் தூய நீரும்.
ஒளி தரும் இயற்கையை மூவப்புடன் யாம் தருகின்றோ காணிக்கையாகுயாகுங்கோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவயத்தின் நலனுக்காகவும் உமது கையில் என்று பலியிட்டுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நிரந்தளிக்கும் காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதிலே நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகள்வுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அற்கேடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கோர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்முடைய திருகவையின் நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலையிலாகினவரோடுமுடைய திருகவை அன்பை நிறைவேற செய்தரிடம் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமொழியுள்ள ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாயிருக்கிற புனிதராகி அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வேற மறுளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு ஆமீன் ஆமீன் ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும்
இறைவன் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நாட்டுக்கு எது தேவையோ அதை தந்து வழி நடத்த இயேசு கற்றுத்தந்த சபத்தினூடா இணைந்து கொள்வோம். உண்டுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்னுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உங்களுடைய திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்களுடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியை செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பார்த்து கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் கலந்து தேவனுக்குள் நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் சுமரி வரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இந்த இயேசுவின் விருந்து களைப்பு பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடன் திருத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமே. ரெண்டாயிரத்தி 2023 உலக ஆயர்கள் மாமண்டத்துக்கான செபம். தூய ஆவியானவரே, நாம் உமது முன்னிலையிலே உமது பெயரால் ஒன்று கூடி வந்து நிற்கின்றோம். நீரே எங்களை வழி நடத்தும், எங்கள் இதயங்களில் நீரே வந்து குடியமர்ந்தருளும். நாம் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நாங்கள் பலவீனமுள்ளவர்களாகவும் பாவநிலையிலும் இருக்கின்றோம். இந்நிலையில் நாங்கள் ஒழுங்கீனத்தை ஊக்குவிக்க எங்களை அனுமதியாதேயும். எங்கள் அறியாமை எங்களை தவறான பாதையிலே இட்டு செல்லவோம். நாங்கள் கை கொள்கின்ற பாகுபாட்டு மனநிலைகள் எங்கள் செயல்களை ஆட்கொள்ளவோம் விட்டுவிடாதேயும். உம்மிலே நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காண்போமாக. உவ்வாறாக நேர்த்தியானதும் உண்மையை நோக்கிய பாதையில் இருந்தும் விலகாமல் முடிவில்லாத வாழ்வை நோக்கிய பயணத்திலே ஒருமித்து பயணம் செய்வோமாக. இவை அனைத்தையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தந்தையோடும் மகனோடும் இப்பொழுதும் எப்பொழுதும்
ஒன்றித்திருந்து பரிபாலனம் பண்ணுகின்ற உமது வழியாக வேண்டி நிற்கின்றோம். ஆமே. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையறாது புகழ்ந்தேற்றவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசீர்வாதம் என்றும் நம் அனைவரோடும் இருந்து அனைவரை அன்புடன் அரவணைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. அம்மா என்றே உன்னை அழைத்திடுவேன், அம்மா என்றே உன்னை அழைத்திடுவேன். துமாநிலத்தில் நல் மாதிரியே, மாத்திரமும் புகழே. அம்மா உமாநிலத்தில் நல் மாதிரியே, மாத்திரமும் புகழே. புவிமேட்ட பரமனுடன் சேர்ந்தமை மீட்டாயே, புவி மீட்ட பரமனுடன் சேர்ந்தமை மீட்டாயே. புவி தனில் வாழும் மாந்தருக்கு புது அன்னையாக கல்வாரியே, புது ஒளி வீசி புது நலம் சேர்க்க இறைவனே உன்னை தந்தாரம்மா. அம்மா என்றே உன்னை அழைத்திடுவேன், அம்மா என்றே உன்னை அழைத்திடுவேன். தும்பாகிலத்தில் நல் மாதிரியே, மாத்திரமுகளே. அம்மா தும்பாகிலத்தில் மாதிரியே, மாத்திரமு. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.